மாணவர்களுக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின் உங்களை நான் சந்திக்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிற விடயம் என்னென்று சொன்னால், நிறைய மாணவர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் தரம் மூன்று பாடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தரம் மூன்று பாடநூல் பயிற்சி ஒன்று இருக்கும். அந்த பயிற்சி சார்ந்த விடயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்த உள்ளேன். தரம் மூன்றில் இருக்கக்கூடிய பாடநூலில் இருக்கக்கூடிய பாடங்களை அனைத்தையும் உங்களுக்கு நான் கற்று உங்களுக்கு பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால், தரம் மூன்று பாடநூல் தமிழ் பாடநூல் பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி சார்ந்த விடயங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு இனி வரும் நாட்களில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உள்ளேன். அந்த அடிப்படையில் முதலாவது பாடப்பயிற்சி நான் இன்றைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கிறேன். சரி, வாங்கப்போ ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பார்ப்போம். நான் உங்கள் அசன் கோபி, பாக்கியம் தேசிய பாடசாலை ஆசிரியர். தொடர்புகளுக்கு 0575135361 வரங்கள். இனி ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம். ஓகே, முதலாவது நீங்கள் பார்க்க வேணும் பிள்ளைகள், இந்த படம், அதாவது சொல்லியிருக்காங்க படம் பார்த்து கூறுவோம். அப்போ படம் பார்த்து கூறுவோம்னு ஒரு பாடம் இருக்குது தரம் மூன்றில், இல்லையா? அந்த பாடத்தை பார்த்து நீங்கள் வடிவான முறையில் விடைகளை அளிக்கலாம். அப்போ முதலாவது கேட்டிருக்காங்க, படத்தில் பார்த்த 6 பிராணிகளின் பெயர்களை எழுதுவோம். நீங்கள் படத்தினை நன்கு அவதானித்து இருந்தால் இதற்கான விடையை நன்கா பார்த்து உங்களுக்கு விடைகளை சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், இது முதலாவது தரப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல படம் நான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கணுங்கிறதுக்காக இந்த பக்கத்தில் தந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இங்கே தரப்பட்டிருக்குது உங்களுக்கு முதல் பாருங்க, ஒவ்வொரு படங்களும் இருக்குது. இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு எங்களுடைய கொக்கு, அதே போல் ஒவ்வொரு விலங்குகளும் தரப்பட்டிருக்குது. நான் குறிப்பாக யானை, மான், வண்ணத்து பூச்சி, அதே போல் குருவி, குரங்கு, கிளி, வரிக்குதிரை, ஆமை, மீன், இப்போ நிறைய விலங்குகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு பார்த்த சில படங்கள் உங்களுக்கு பிடித்த விலங்குகளும் இருக்கும், இல்லையா? அப்படி உங்களுக்கு பிடித்த விலங்குகளை நீங்கள் இதில் எழுதுனா காணும். பார்ப்போம் ஒவ்வொன்றா. படத்தில் பார்த்த 6 பிராணின்ற பேர் தான் கேட்டிருக்காங்க, ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஓகே, நான் இருக்கேன் கொக்கு, அடுத்தது யானை, அதே போல் மீன், அதே போல் ஒட்டகச்சிவிங்கி, அதே போல் ஆமை, அதே போல் மான். இப்படி ஒவ்வொரு விலங்குகளையும் பார்த்து நீங்கள் எழுதலாம். அது மாத்திரமின்றி நீங்கள் இன்னும் ஒரு வேலை செய்யலாம். இந்த புத்தகத்தை செய்யாதவர் மாணவர்கள், அதே போல் இதுவரை இந்த பாடப்புத்தகத்தை செய்யாதவர்கள், இந்த பாடப்புத்தகத்தை எங்களோட ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் அதனை டவுன்லோட் செய்து எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் இந்த பாடப்புத்தகத்தை பதிவிறக்கம் செய்து வடிவான முறையில் பயிற்சிகளை செய்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் முதலாவதாக இந்த பயிற்சிகளை செய்து கொள்ளணும், அதுக்கு பிறகு நீங்கள் கரெக்ஷன் பார்க்கலாம். ஓகே, அப்போ இதில் இருக்கக்கூடிய விலங்குகள் சார்ந்த என்னென்ன விலங்குகள் இருக்கோ, இந்த படத்தில் என்னென்ன விலங்கு இருக்கோ அதை அவ்வளோத்தையும் எழுதுனீங்கன்னா சரி, சரிதானே? ஓகே, இந்த விடை உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ நான் எழுதியிருக்கேன் இதில் கொக்கு, யானை, மீன், ஒட்டகச்சிவிங்கி, ஆமை, மான். ஓகே, அடுத்த பயிற்சிக்கு போவோம். அடுத்த பயிற்சி என்ன தரப்பட்டிருக்குன்னு சொன்னால், கீறிட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை எழுதுவோம். அப்போ கீறிட்ட இடம் என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள் இதை கீறிட்ட இடம். இந்த விஷயங்களை உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக படித்து கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு தரம் 5 போகும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது நிறைய நிறைய பயிற்சிகள், அதே போல் பேப்பர்ஸ்லாம் செய்வோம், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், கீறிட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை எழுதுவோன்னு தான் சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் கீறிட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஆகவே இந்த இடத்துல கீறிட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை எழுதுவோம் சொன்னால், பொருத்தமான சொல்லை நீங்கள் எழுதணும், பொருத்தமான சொல்லாக இருக்கணும், ஒரு வாக்கியத்துக்கு ஏற்றமாக இருக்கணும். சரியா? இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், நீரில் நீந்தி விளையாடுகின்றன. என்ன நீரில் நீந்தி விளையாடுகின்றன? என்னென்ன பாருங்க, நான் மீன்கள்னு போட்டிருக்கேன். சில பேர் நீங்கள் போட்டிருப்பீங்க கொக்கும், அதே போல் அல்லது நாரைன்னு போடுவீங்க, அல்லது வாத்துன்னு போடுவீங்க, இப்படியெல்லாம் போடுவீங்க. அப்போ அதுக்கு பொருத்தமான சொல்ல வாத்துகளாக, அதே போல் எதில் முடியுது, ஒருமையில் முடியுதா பன்மையில் முடியுதா? இங்கே நீரில் நீந்தி விளையாடுகின்றன்னு போட்டிருக்கேன், நான் மீன்கள் என்று போட்டிருக்கேன். அப்போ ஒருமை பன்மை சார்ந்த விஷயங்களை நீங்கள் இந்த இடத்துல அவதானிக்கணும். மொழியில் அதுதான் முக்கியம். அதே போல் கழுத்து மிகவும் நீண்ட மிருகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கழுத்து மிகவும் நீண்ட மிருகம் எங்களுடைய ஒட்டகச்சிவிங்கி. பாருங்கள், எங்களுடைய ஒட்டகச்சிவிங்கி. அதே போல் அடுத்த கேள்வி, குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுகின்றது. என்ன? குருவி. குருவி குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுகின்றது. பாருங்கள், குருவி தான் இங்கே இருக்கு உண்டு பெருசு. அப்போ குஞ்சுகள் ஊட்டுகின்றது.
அதே போல் பூவில் தேன் பருகுகின்றது என்ன வண்ணத்து பூச்சி. அப்போ வண்ணத்து பூச்சியை போட்டுக்கோ, வண்ணத்து பூச்சி பூவில் தேன் பருகுகின்றது. ஓகே, அடுத்தது உடம்பில் வீட்டையே சுமந்து செல்வது. அப்போ உடம்புல தங்களோட வீட்டை எது சுமந்து செல்றதுன்னு சொன்னால் எங்களுடைய ஆமை. ஓகே, அப்போ இந்த பாடத்தில் இந்த பயிற்சியில் இது சார்ந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக எழுதியிருந்தால் நல்லது. ஓகே, இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ நீங்கள் முதலாவதாக அந்த பயிற்சி செய்து கொண்டு நான் விளங்கப்படுத்த பார்த்தீங்கன்னு சொன்ன வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பயிற்சி போவோம். இப்போ சொல்லியிருக்க மூன்றாவது, ஆனா பகுதிக்கேற்ப ஆவண்ணா பகுதி இணைப்போம். ஓகே, அப்போ அதே போல் இந்த பகுதி பாருங்க, ஆனா பக்கம் இது ஆவண்ணா பக்கம். அப்போ இந்த பக்கம் தந்திருக்காங்க யானை, எறும்புகள், குரங்கு, கொக்கு, கிளிகள். அதே போல் இந்த பக்கம் உள்ள சொற்கள் சுறுசுறுப்பானவை, குறும்புத்தனமிக்கது, வெண்மையானது, தும்பிக்கையுடையது, பேசக்கூடியது. ஆகவே ஆ பகுதியிலிருந்து ஆவண்ணா பகுதிக்கு நாங்கள் இணைக்க போகின்றோம். ஓகே, இல்லை பாருங்க, யானை. அப்போ யானை எப்படியானது, தும்பிக்கையை உடையது. அதே போல் எறும்புகள், எறும்புகளை பார்த்தோம்னு சொன்னால் எறும்புகள் சுறுசுறுப்பானவை, எறும்பு எப்படி சுறுசுறுப்பான பிராணி வகை. அதே போல் குரங்கு, குரங்கு வந்து குறும்புத்தனம் மிக்கதுன்னு சொல்லுவோம், குரங்கு குறும்புத்தனம் மிக்கது. அதே போல் கொக்கு, எங்களுடைய கொக்கு பாருங்கள் வெண்மையானது, எங்களுடைய கொக்கு வெண்மையானது. அடுத்தது எங்களுடைய கிளிகள் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய கிளிகள். அப்போ கிளிகளை பார்த்தோம்னா கிளிகள் பேசக்கூடியவை, கிளிகள் பேசக்கூடிய இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் வடிவாக பார்த்து எழுதியிருக்கலாம். ஓகே, அப்போ இந்த பகுதியும் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ அடுத்த பயிற்சிக்கு போ. ஓகே, தரப்பட்ட சொற்களுக்குரிய பன்மை சொற்கள் எழுதுவோம். பன்மை சொற்கள் மிக மிக இலகு, நாங்கள் பெரும்பாலும் தரம் இரண்டலையும் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு உங்களோட ஆசிரியர்மாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ கிளி என்று வந்து சொன்னால் அதோட நீங்கள் என்னத்தை சேர்க்கணும், க இல் கல், அதாவது கிளிகள் அப்படின்ற இரண்டு சொற்களை, அது இயல்பாக வரக்கூடிய பன்மை சொற்களுக்கு காணா இல்லைன்னா போட்டு சேர்க்கறது. ஓகே சரி, இப்போ இதில் பார்ப்போம், நிறைய இருக்குது. அதே போல் ஒவ்வொன்றும் அது மறுவி மாறி வர்றது, அதை நாங்கள் மற்ற விடயங்கள் வரும்போது சொல்லித்தரேன். இப்போ இதில் பாருங்கள், கிளி என்ற தரப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் எழுதுவீங்க இதில் கிளிகள், கிளி கிளிகள். அதே போல் முயல்னு தரப்பட்டிருக்குது, முயலை நீங்கள் எழுதுவீங்க எப்படி, முயல்கள் முயல்கள். அதே போல் எங்களுடைய மான், மானை நீங்கள் போடலாம் மான்கள் மான் மான்கள். அதே போல் எங்களுடைய தேனி, தேனியை போடுவோம் தேனீக்கள் தேனீக்கள். நிறைய பேர் கேட்டுக்கணும், தேனிகள் வருமா தேனீக்கள், தேனீக்கள் என்று போடுங்க. அதே போல் தவளை தவளைகள், வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சிகள். அடுத்து எங்களுடைய ஒட்டகச் சிவிங்கி ஒட்டகச் சிவிங்கிகள். வரிக்குதிரை வரிக்குதிரைகள். அடுத்து எங்களுடைய ஆமை ஆமைகள். அதே போல் எங்களுடைய எறும்பு எறும்புகள். இப்படி பன்மை சொற்களை நீங்கள் வடிவான முறையில் எழுதியிருக்கலாம். சரிதானே, தெரியும். அதாவது எங்களுக்கு முக்கியமானது மொழி பயிற்சி. மொழி எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக விளங்கி கொண்டு செய்கிறீங்களோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு கிரேட் 4 போகும்போதும் கிரேட் 5 போகும்போதும் ஈஸியாக செய்யலாம். நிறைய மாணவர்களுக்கு மொழி பயிற்சி தெளிவு இல்லாமல் தான் இப்போ இந்த முறை ஸ்காலர்ஷிப்பில் கூட வாசிப்பு திறன் இல்லாமல் நிறைய வினாக்களை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆகவே மொழி பயிற்சி ஆரம்பத்துலேருந்து தெளிவாக படித்து கொள்ளுங்கள். சரியோ, ஓகே. இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் ஐந்தாவது பயிற்சியை பார்க்க போகிறோம் பிள்ளைகள். இல்லை பாருங்கள், பொருத்தமான பயனிலையின் கீழ் கோடிடுவோம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொருத்தமான பயனிலை. ஓகே, நாங்கள் பொருத்தமான பயனிலையை பார்ப்போம். குருவி குஞ்சுகள் இறை. அப்போ குருவி குஞ்சுகள், அப்போ பயனிலை சொற்கள் வரும்பொழுது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே போல் ஒருமை பன்மை வரும்பொழுது எதில் முடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி படிக்கலன்னு சொன்னால் பாப்போம் பின்னாடி நாங்கள் ஒவ்வொரு பயிற்சியை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். அப்போ குருவி குஞ்சுகள் இறை உண்கின்றன. அப்போ குருவி குஞ்சுகள், அப்போ குருவி குஞ்சுகள்னால் பன்மையாக இருக்குது. அப்போ பன்மை என்று வந்தால் நாள முடியக்கூடிய எங்களுடைய பயனிலை சொல் இருக்குது. அதே போல் தூளை எது முடியும் ஒருமையாக வந்தால் இப்படியான விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அதே போல் அணில் அப்பிள் பழத்தை, அணில் அப்பிள் பழத்தை சுவைக்கின்றது, அணில் அப்பிள் பழத்தை சுவைக்கின்றது. அதே போல் எறும்புகள், அப்போ எறும்புகள் உணவு தேடி அலைகின்றன பன்மை எறும்புகள். யானை நீர் அருந்த
வருகின்றது. நீங்கள் வேண்டாம் கடந்த கால, இப்போ இதுக்கு பிறகு கிரேட் 4-5 வரும்பொழுது நீங்கள் பார்க்கலாம், கடந்த கால வினாத்தாள்களில் இப்படியான விஷயங்கள் தான் வந்திருக்கு. சுவைக்கின்றது, சுவைக்கின்றன, என்ன பொருத்தமான சொல் வரும். அப்போ இதுக்கு எங்களுக்கு பேசிக்காக எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எழுவாய் பயனிலை வந்தால் இந்த இதில் முடியுது, இதில் ஆரம்பிக்கின்றது. அதே போல் உங்கள் லகர லகர வித்தியாச சொற்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன், அதுலேயும் கேட்பாங்க வச்சு பின்னாடி வருமா. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள் வந்திருக்கிற 5வது வினா, பூக்கள் மரத்தில் பூக்கள் மரத்தில் மலர்ந்துள்ளன. பூக்கள் பண்மை, இப்போ பூக்கள் மரத்தில் மலர்ந்துள்ளன, சரிதானே? ஓகே, இதான் நான் நினைக்கிறேன் முதலாவது பாடத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு பாட நூலில் தரப்பட்டிருக்கின்றது. ஓகே, இது உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கும். பயிற்சிகளை முழுமையாக செய்த மாணவர்கள் இதனை வைத்துக்கொண்டு பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே மாணவர்களே, நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே போல் மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுடைய ஆன்லைன் வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அதாவது ஜூமினூடாக எங்களுடைய ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறுகின்றது. இலங்கையில் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த மாணவர்கள் இணைந்து கொள்ள முடியும். சில மாணவர்கள் தூரத்தில் இருப்பீங்க, அப்போ அவங்களுக்கு படித்து கொள்ள முடியாத இந்த நிலை உங்களுக்கு காணப்பட்டால் நீங்கள் எங்களுடைய ஜூம் வகுப்பில் இணைந்து கொண்டு மேலதிகமாக தரம் 1, தரம் 2, 3, 4, 5 குறிப்பாக புலமை பரிசில் மாணவர்களுக்கு விசேட வழிகாட்டல்கள் நடைபெறுகின்றது ஜூமினூடாக. அப்போ நீங்களும் எங்களோட இணைந்து கற்றுக்கொள்ளலாம். ஆகவே தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆன்லைன் வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய என்னுடைய இலக்கம் 0575153 6 1 0. தெளிவான விளக்கத்தோடு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். சந்தியுங்கள். நன்றி மாணவர்களை, இந்த விடயத்தை மற்ற மாணவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோட அடுத்த பாடத்தில் சந்திக்கின்றேன். நன்றி.